தொழுகையில் ஈடுபடுவதே எங்களுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையின் விடயத்தில் பொதுபோக்கு செய்வதுதான் சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்கிற அந்த பாடத்தையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, பாருங்கள், தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். எப்படி அல்லாஹ் சொல்கிறானாம், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி. தொழுகையில நானும் நீங்களும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூரா எது சகோதரர்களே? சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறானாம், தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் நான் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறேன். எப்படி? எனக்கு அரைவாசி, அடியானுக்கு அரைவாசி. தொழுகையில் என்னுடைய அடியான் எதை கேட்டாலும் அவனுக்கு நான் கொடுப்பேன். இதா காலல் அபுது, அடியான் தொழுகையை ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனடியாக பதில் அளிக்கிறான். காலல்லாஹு தஆலா ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். என்னுடைய அடியான் அர் ரஹ்மான் இர்ரஹீம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனடியாக பதில் அளிக்கிறான், என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிக் யௌமித்தீன், அடியான் தொழுகையிலே மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அன்பாண்டவர்களே, நாங்க சும்மா தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், ஆனா அதுக்கு பின்னால பயங்கர ஒரு தத்துவம் இருக்கிறது. என்ன? படைத்தவன் ரப்பு எங்களோடு நேரடியாக பேசுகிறான். நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். இந்த சிறப்பு விளங்காததனாலதான் தொழுகிறதுண்டா கஷ்டமா இருக்குது. அப்படித்தானே, அஞ்சு நேர தொழுகைக்கு வாரதென்றாலே பாரமாக இருக்கிறது. காரணம் என்ன? படைத்தவன் ரப்போடு பேசுகின்ற, உறவாடுகின்ற அந்த பாக்கியத்தின் பெருமதி எனக்கும் உங்களுக்கும் தெரியாமல் போய்விட்டது. அடியான் அப்படியே ஓதிக்கொண்டு வந்தவன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனடியாக என்ன சொல்கிறான், ஹாதா பைனி வ பைன அபுதி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை. என்ன சகோதரர்களே? இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குவோம், வ இய்யாக நஸ்தயீன், உன்னிடத்திலே உதவி தேடுவோம். இது சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை சகோதரர்களே. அங்கே அல்லாஹ் என்ன சொன்னான், வஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இங்க அல்லாஹ்ட்ட நாம் என்ன உடன்படிக்கை செய்கிறோம்? இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குவோம், வ இய்யாக நஸ்தயீன், உன்னிடத்திலே உதவி தேடுவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். இந்த வசனத்தை தொழுகையில ஓதினா அல்லாஹ் சொல்ற பதில் என்ன? இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம். எது சகோதரர்களே? உன்னையே வணங்குவோம், உன்னிடத்திலே உதவி தேடுவோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், வலி அபுதி மாசல், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்பதெல்லாம் கிடைக்கும். ஏ சொல்லிட்டோமே, நம்ம உன்னிடத்தில் உதவி தேடுவோம். எதையெல்லாம் மனிதன் அல்லாஹ்ட்ட உதவியாக கேட்பானோ அதுவெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். இதுல சுருக்கம் என்னங்க? அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்கிறோம், வழிகேட்டிலிருந்தும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த வசனத்தை ஓதி முடிச்சா, ஹாதாலி அபுதி, இது என்னுடைய அடியானுக்குள்ளது. வலி அபுதி மாசல, என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்பதெல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்றெல்லாம் சொல்கிறானே, அர்த்தம் என்ன சகோதரர்களே? தொழுகையே அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பதுதான். தொழுகையே எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதுதான். குடும்ப பிரச்சனையா? ஐந்து நேர தொழுகையை பேணி தொழுங்கள் சகோதரர்களே, குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு அங்கே கிடைக்கும். பொருளாதார பிரச்சனையா? ஐந்து நேர தொழுவதில் கவனம் செலுத்துங்கள், அந்த தொழுகை
உங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரும். சமூக பிரச்சனையா? ஐந்து நேரம் தொழுகையில் கவனம் செலுத்துங்கள், அந்த தொழுகை உங்களுடைய சமூக பிரச்சனையை நிவர்த்தி செய்து வைக்கும். அரசியல் பிரச்சனையா? ஐந்து நேரம் தொழுகிற முஸ்லிம்களாக மாறுங்கள், அரசியல் பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு தருவான். நாங்க என்னங்க செய்யறோம்? தொழுகையை பாழ்படுத்திட்டு, தொழுகையை வீணாக்கிட்டு, நம்ம நினைத்தோர் அரசியல்வாதியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், அங்கேதான் தீர்வு இருக்கிறது என்று நினைக்கிறோம். அதுதான் சோதனை சகோதரர்களே, அதுதான் சோதனை.